வெல்கம் பேக் டு டூட்டி ஃப்ரூட்டி குக்கிங். இன்னைக்கு குலோப் ஜாமுன் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல். மில்கி மிஸ்ட்டு குலோப் ஜாமுன் மிக்ஸ் வாங்கியிருக்கேன், ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு கப்பும் இன்னொரு அரை கப்பும் நமக்கு கிடச்சிருக்கு. அதே கப்பால் நம்ம சுகரும் அளந்துக்கலாம், அதுக்கு தான் அளந்தேன். இதில் ஒரு 75 ml மில்க் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கலாம். நமக்கு ஈவனாக நல்ல பிசைஞ்சு நமக்கு மாவு கிடச்சிரும். இங்கே பாருங்கள், நல்லா அழகாக அதுவே வந்துடும். நம்ம வந்து கஷ்டப்பட்டு பிசையண்டாம். இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து இல்லைனா எண்ணெய் சேர்த்து எல்லா இடமும் கவர் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு 20 மினிட்ஸ்க்கு மூடி வச்சுருவோம். அந்த நேரத்தில் எடுத்து வச்ச 1.5 கப்பு சுகரை ஒரு பேனில் போட்டுட்டு அதே அளவு தண்ணியும் ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சிடலாம். அப்படி தான் அதில் வந்து போட்டிருந்துச்சு. இதில் ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துப்போம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம சுகர் சிரப் கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துப்போம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிருக்கும். நம்ம வந்து அந்த மாவு எடுத்து குட்டி குட்டியாக பால்ஸ் இது பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் எண்ணெயும் ஒரு ஸ்பூன் தண்ணியும் சேர்த்து அதை தொட்டு தான் இந்த மாவை வந்து நம்ம பாலாக ரவுண்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வெடிப்பே வராது. இதை டிப்பர் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பால் பிடிச்சி வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஹார்டின் மாதிரி பண்ணுறதுக்காக கொஞ்சம் மாவு எடுத்து தட்டையாக்கிட்டு இந்த குக்கி கட்டரை வச்சு இந்த ஷேப்புக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இதையும் ஆயிலில் போட்டு பொரிச்சுக்கலாம். பார்க்க அழகாக இருந்துச்சு. நியூ வியூவர்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் ஐக்கான் பெல் ஐக்கான் மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த ஷேப் அதை போட்டு ஃபஸ்ட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அது வந்து லோ டு மீடியமில் தான் ஃப்ளேம் இருக்கணும். நல்ல திருப்பி கொடுத்து நல்ல கலர் வந்ததும் நம்ம எடுத்துப்போம். இப்போ நம்ம ரவுண்டாக இருக்கிற பால்ஸ் எல்லாம் போட்டுடலாம். சூப்பராக நமக்கு இது கிடச்சிருக்கு பாருங்கள். அதுவே ஆட்டே ரொட்டேட் ஆகும் பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. இதை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்காங்க, ரொம்ப தேங்க்யூ வெரி மச் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. உங்கள் எல்லாருக்கும் சார்பாக தான் இதை எனக்கு செஞ்சுருக்கேன். எல்லாத்துக்கும் ஒரு குலோப் ஜாமுன் நல்ல திருப்பி கொடுத்து நல்ல ஒரு கலர் வந்ததும் நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம சுகர் சிரப்பில் ஒரு 5 ml ரோஸ் எசன்ஸ் ஊற்றிக்கணும். அப்போ தான் குலோப் ஜாமுன் செம வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதை சேர்த்துட்டு நம்ம பொரித்து வச்சுருந்த எல்லா ஜாமுன்ஸையும் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 3 ஹவருக்கு மூடி போட்டு வச்சுருவோம். அதுக்கப்புறம் சூப்பராக நமக்கு குலோப் ஜாமுன் கிடச்சிருக்கும். இங்கே பாருங்கள், அந்த லீஃப் ஷேப்பில் கட் பண்ணியிருந்ததெல்லாம் ஹார்ட் மாதிரி ரெண்டு ரெண்டாக சேர்த்து வச்சுருக்கேன். ஒரு ஹார்ட் மாதிரியே ஒன்றுக்குள்ளே வச்சு ஒன்று செஞ்சுருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்மளோட குலோப் ஜாமுன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், சூப்பராக ரவுண்டாக இருந்துச்சு, ரொம்ப ஜூஸியாக இருந்துச்சு நம்ம குலோப் ஜாமுன். அதுக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு 2 பிஸ்தாவை கட் பண்ணி போட்டிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் ஐக்கான் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ரொம்ப சாஃப்டியான குலோப் ஜாமுன் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.